கட்சிக்கூட்டத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாக்காளர் பட்டியல் இருக்கின்ற உடற்படிகள் நான் சுட்டிக்காட்டியதை இதுவரையிலே தேர்தல் ஆணையம் செவிசாய்த்ததாக தெரியவில்லை. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல குடற்படிகள் வாக்காளர் பட்டியலில் இருந்தது. இறந்தவருடைய பெயர் அப்படியே இருக்கிறது. அதேபோல வாக்காளர் பட்டியலிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டியல் ஜனவரி மாதத்திலே தயாரிக்கப்பட்டு கொடுத்த அந்த பட்டியல் தேர்தல் அன்று தேர்தல் அதிகாரிகளிடம் வருகிற பட்டியலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருந்தன. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் பல பேர் வாக்காளருடைய பட்டியலிலே இருந்து நீக்கப்பட்டதை நானே நேரில் பார்த்து அன்றைக்கே தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தேன் என்பதையும் சுட்டிக்காட்டினேன். அதோடு மட்டுமல்ல, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி 92 வயது எட்டியிருக்கிற லட்சுமிகாந்தன் பாரதி, உங்களிலே பலருக்கு தெரிந்திருக்கும், முதலமைச்சருடைய கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் செயலாளராக பணியாற்றினார். அவர் தேர்தல் என்று கடைநல்லூரிலே நினைத்த தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, கடைநல்லூரில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருந்து குறைந்தது 200 வாக்குகளாவது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலிலும் தேர்தல் என்று வந்த வாக்காளர் பட்டியலிலும் வித்தியாசம் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டு இடத்துல புகார் தெரிவித்தார். அதையும் சுட்டிக்காட்டினேன். அதேபோல தாம்பரத்திலே ரங்கநாதபுரம் என்ற பூத்தில் 1200 இஸ்லாமியர் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது இப்படி இருக்கிற நீங்கள் தேர்தல் என்று கொடுக்கிற வாக்காளர் பட்டியலுக்கும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கிற வாக்காளர் பட்டியலுக்கும் வித்தியாசம் இருக்கிற காரணத்தினால் பல பிரச்சனைகள் வந்தது. அதேபோல இறந்தவருடைய பட்டியலை அந்தந்த லோக்கல் பாடியிலிருந்து பெற்று நீக்கிவிடலாம். அதற்கு பதிலாக தொடர்ந்து இறந்தவருடைய பெயரில் இருக்கிறது, உயிரோடு இருப்பவருடைய பெயரெல்லாம் இந்த நீக்கப்பட்டிருக்கிறது என்ற குறைபாடுகள் எல்லாம் திருத்தி அமைக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்யப்பட்டால் இந்தியாவிலேயே அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்த மாநிலம் தமிழ்நாடாகத்தான் இருக்கும் என்று நான் சுட்டிக்காட்டினேன். காரணம், கல்வியிலே முதன்மையாக இருக்கிற தமிழகம், பல துறையிலே முதன்மை வகிக்கிற தமிழகம் வாக்களிப்பதிலும் முதன்மையில் இருப்பதற்கு இருக்கும். ஆனால் நீங்கள் முறையான வாக்காளர் பட்டியலை தயாரித்து கொடுக்காத காரணத்தினால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங் வாக்களிப்பு சதவீதம் குறைந்திருப்பதைப் போல ஒரு காட்சி தோற்றம் இருக்கிறது. அதேபோல புதிதாக இப்பொழுது ஒரு புதிய நடைமுறை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக என்னோட இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட என்ஆர் இளங்கோவருடைய பெயரை இரண்டு இடத்துல இருப்பதாக சுட்டிக்காட்டி, கடலூரில் இருக்கிற இளங்கோவுக்கும் சென்னையில் இருக்கிற இளங்கோ ரெண்டு பேருடைய படத்தையும் காட்டி, இது படத்தை பார்த்தாலே தெரியும் ரெண்டு பேரும் வித்தியாசம் எது, அதெல்லாம் டெமோக்ராஃபிக் பிரகாரம் பார்த்தாலே தெரியும் என்று என்ஆர் இளங்கோ சுட்டிக்காட்டினார். இப்படி அது வருகிற காரணத்தினால் கடலூரில் இருக்கிறவருடைய வாக்கும் சென்னையிலே இருக்கிறவருடைய வாக்கும் எது முடிவு செய்வது என்று அந்த தேர்தல் பட்டியலை சரிபார்க்க ஒருவர் தான் முடிவு செய்கிறார். தவறுதலாக என்ஆர் இளங்கோ அவருடைய சென்னைக்கு பதிலாக இவருடைய கடலூர் இவருடைய புகைப்படத்துக்கு நேராக கடலூர் அட்ரஸை குக் பண்ணிவிட்டார். வாக்களிக்க போகிற போது இவர் ஓட்டெல்லாம் போய்விடும். இதுபோல குறைபாடெல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.